பொதுவாகவே இந்த சைக்கோ கில்லர்ஸ் மூவிஸ்னா ஏதாவது ஒரு பேட்டர்னை வச்சு கொலை பண்ணுற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்களே. அதே மாதிரி தான் இந்த படத்தில் ஒரு டிஃப்ரெண்ட்டான பேட்டர்னை ட்ரை பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா, இந்த டிசி காமிக்ஸ் மார்வல் காமிக்ஸில் வர சூப்பர் ஹீரோஸோட ஆர்ஜின் மாதிரியே இந்த கொலைலாம் நடக்கும். அது எப்படி நடக்குது, இந்த கொலைலாம் யார் பண்ணுறான், எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு சொன்ன கதை தான் அன்னோன் ஆல்ஜின்ஸ். இந்த படத்தோட ஓப்பனிங்கில் ஒரு பில்டிங்கை காட்டுறாங்க. அந்த பில்டிங்கை பற்றி எரிஞ்சிட்டு இருக்கு. இப்போ போலீஸ் எல்லாம் வந்து அங்கே இருக்கிற மக்களை ரெஸ்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ரெஸ்கியூ பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே ஒருத்தன் ஒரு லேடியை ரெஸ்கியூ பண்ணிட்டு வந்து உட்கார வைக்கிறான். இப்போ அந்த லேடி சொல்கிறாங்க, என்னோட ஹஸ்பண்ட் உள்ளே தான் இருக்கான்ட்டு. இப்போ அவன் ரெஸ்கியூ பண்ண போகிறான் அவனோட ஹஸ்பண்டை. அங்கே இருக்கிறவங்கெல்லாம் வேணாம் வேணான்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை கேட்காம அவன் போகிறான். அவன் உள்ளே போனோன்னு அந்த இடம் அப்படியே விடியுது. அவன் அப்படியே செத்து போகிறான். கட் பண்ணால் ஏதோ ஒரு போலீஸ் ஆஃபீஸரை காமிக்கிறாங்க. இப்போ அவன் எழுந்துருச்சு போய் அவன் பையனை எழுப்புறான். ஏ லேட் ஆகிடுச்சுடா, எழுந்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பையனை எழுப்புறான். இப்போ அவன் எழுந்துருச்சு வெளியே வரான். பார்க்கவே ஆலன் மாதிரி இருக்கான் இல்லையா, அவன் தான் ஜார்ஜ். இப்போது குப்பைத்தொட்டியில் சாப்பாடு விழுந்து கிடக்கும் பன்னு, அது எடுத்து சாப்பிட்றான். இப்போ இவனுக்கு காமிக்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். காமிக்ஸ், ஆனிமி, இந்த மாதிரி மூவிஸ் எல்லாம் சூப்பர் ஹீரோஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனாலே இவன் ஒரு காமிக் ஸ்டோரை ஓப்பன் பண்ணியிருக்கான். அந்த காமிக் ஸ்டோருக்கு இவன் தான் ஓனர் போல். இப்போ இந்த பக்கம் அந்த ஏரியாவுக்கு புதுசாக வந்திருக்கிற போலீஸ் ஆஃபீஸரை காமிக்கிறாங்க. அவர் பேர் தான் டேவிட். நம்ம படத்தோட ஹீரோ இவர் தான். இப்போது ஆலன் மாதிரி ஒருத்தன் இருந்தாலே ஜார்ஜ். அவனோட அப்பா வந்து இவர் இந்த டேவிடை வந்து மீட் பண்ணுறாரு. இந்த டேவிட் வந்து உங்கள் கூட ஒர்க் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடத்துல போய் பார்த்தா ஒரு டெட்பாடி இருக்குது. அந்த டெட்பாடியை அவனை கொடூரமாக கொலை பண்ணியிருக்காங்க. அந்த டெட்பாடியோட கலர் கிரே கலரில் இருக்குது. அதை பார்த்து இந்த டேவிட் வந்து வாமிட்டே எடுக்கிறான் போயிட்டு சைடில். இப்போ டேவிடோட ட்ரெஸ் எல்லாம் அழுக்காயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு லாண்ட்ரிக்கு போய் போட்டிருக்காங்க. இப்போ அந்த இடத்துல இந்த டேவிடும் இந்த ஜோர்ஜோட அப்பா அவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க. எங்கள் காலத்தில் இந்த மாதிரி லாண்ட்ரி இந்த மிஷின்ஸ் எல்லாம் இருக்குல்ல அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்படியே அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் செத்து போய் கிடந்தான் இல்லையா, அவனோட ஃபோட்டோ பார்க்குறாங்க. அவனோட ஃபோட்டோவை பார்த்தா அவன் ஸ்கின் கலர் நார்மலாக தான் இருக்குது. அப்படியே அவன் செத்து போயிருந்தப்போ அவன் ஸ்கின் கலர் கிரே கலரில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரி வாங்க, அது வந்து அந்த போஸ்ட்மார்ட்டமில் போய் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போ அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற ஒரு பேர் புருகேரா. அந்த புருகேரா சொல்லிட்டு இருக்காரு இந்த சாவு எப்படி ஆச்சு, எப்படி கொலை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் இங்கே வந்து கேட்குறாங்க, எதுக்கு அவனோட ஸ்கின் கலர் கிரே கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவன் எதோ வளரிட்டு இருக்கான், ஏதோ டெக்னிக்கல் டைம்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்கான். இது வந்து நான் ஏதோ ஒரு நோயிலேருந்தான் வந்துச்சுன்னு நினச்சேன், பார்த்தா இது வந்து வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்படி அவங்களாம் பேசிகிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வரா. அந்த பொண்ணு ஒரு மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு கத்திக்கிட்டே வரா. இப்போ அந்த டேவிட் வந்து கேட்குறான், யார் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. இவதான் அவனோட பாஸ், இவதான் இந்த மாதிரி கொலுங்கெல்லாம் நடக்குதுல்ல அதுக்கெல்லாம் எட்டு இவதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். எதுக்காக அவன் மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கா அப்படின்னு அவன் கேட்குறான். அவன் கேட்டது அந்த பொண்ணோட காதுக்கு விழுது. நான் ஃப்ரீ டைமில் இருக்கும்போது இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிவிட்டு காஸ்ப்ளே பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறான். காஸ்ப்ளேனா இந்த காமிக் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அந்த காமிக்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது. அப்புறம் நைட்டில் இந்த ஜார்ஜும் அப்புறம் ஹீரோவோட இருந்த இன்னொரு ஆஃபீஸர் காஸ்மே, அவரோட பேர் காஸ்மே, அவங்க ரெண்டு பேரும் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கட் பண்ணால் எங்கே நம்ம ஹீரோ கிக் பாக்ஸிங் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு கால் வருது. காலில் ஏதோ ஒரு ஷாக்கிங்கான விஷயம். இப்போ அவன் போகிறான் ஒரு இடத்துக்கு. எந்த இடத்துக்குனா ஒரு மியூசியமுக்கு போகிறான். இப்போ அந்த இடத்துல ஒருத்தனை கொலை பண்ணிவிட்டு அவனோட ஹார்ட்டை எடுத்து சைடில் வெடிச்சிட்டு அவனுக்கு ஒரு கவசத்தை போட்டு விட்டுருக்காங்க. ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போய் கேட்டுட்டு இருக்கான். இது வந்து விக்டீமோட பேக்கெட்லேருந்து கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கொடுக்குறாங்க. இந்த பக்கம் இந்த காஸ்மே வந்து அவனோட பையன்கிட்ட இந்த டேபிள் வந்து க்ளீன் பண்ணுன்னு சொல்கிறான். இப்போ அவன கேஸோட ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கான். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது இந்த ஜார்ஜ் வந்து அந்த ஃபோட்டோவை பார்க்குறான். எந்த ஃபோட்டோன்னா ஸ்டார்டிங்கில் ஒருத்தர் இறந்து போய் கிடப்பான் கிரே கலரில். இப்போ அவனோட பார்த்துட்டு என்ன என் அழுக்கு மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்கிறான். ஏ என்னடா சொல்கிற, அழுக்கு கிரீன் கலர் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்பா காஸ்மே சொல்கிறான். இல்லை, ஃபஸ்ட்டு விஷயத்தில் அழுக்கு வந்து கிரே கலரில் தான் இருப்பான். அதுக்கப்புறம் தான் ஸ்டான்லி வந்து கிரீன் கலரில் சேஞ்ச் பண்ணியிருப்பார். அதே மாதிரி தான் அயன் மேனும், அயன் மேனோட சூட்டு ஸ்டார்டிங்கில் கிரே கலரில் தான் இருக்கும், அதுக்கப்புறம் தான் கோல்டு கலரில் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான். இந்த ஜார்ஜ் தான் சரியான காமிக் புக் பைத்தியமாச்சு. அதுக்கப்புறம் ஆஃபீஸில் உட்காந்து பேசிட்டு இருக்காரு இந்த காஸ்மேவும் அப்புறம் அந்த பொண்ணும். அப்படி பேசிட்டு இருக்கும்போது இந்த காஸ்மே வந்து ஒரு ஃபோட்டோவை பார்க்குறாரு. அது எதுதான் எந்த ஃபோட்டோன்னா இந்த எவிடன்ஸ், இந்த கொலை பண்ண இடத்துல எவிடன்ஸ்லாம் கிடச்சிருக்காங்க அந்த ஃபோட்டோங்க. இப்போ அந்த ஃபோட்டோங்களில் சஸ்பென்ஸ் 39 ஒரு ஃபோட்டோ இருக்குது. இந்த சஸ்பென்ஸ் 39 ஒரு காமிக் புக் ரெஃபரன்ஸ். இப்போ உடனே இந்த காஸ்மே அந்த கொலை நடந்துச்சு இல்லையா ஸ்டார்டிங்கில் அந்த இடத்துக்கு போகிறான். இப்போ அந்த இடத்துக்கு போயிட்டு இந்த ஜோர்ஜுக்கிட்ட ஃபோன் பண்ணி ஹல்கோட எந்த விஷயத்தில் இந்த மாதிரி மாறினார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஹல்கு நம்பர் 1 அப்படின்னு சொல்கிறான். இப்போ அந்த இடத்துல பார்த்தா
அல்கோட காமிக் புக் இருக்கு. இப்போ இந்த காஸ்மிக் தெரிஞ்சிடுச்சு, இந்த ஆல்ஜென்ஸோட தான் கொலை பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த காஸ்மிக் வந்து சொல்லிட்டு இருக்காரு ஆஃபீஸில் இந்த டேவிடுக்கு முன்னாடி இந்த கொலைலாம் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஸ்டார்டிங்கில் நடந்துச்சுல அந்த கொலை வந்து இன்க்ரெடிபிள் ஹல்கில் வந்த மாதிரியே நடந்திருக்கு. அதே மாதிரி இந்த மியூசியமில் நடந்துச்சுல அந்த கொலை வந்து அயன்மேன் மாதிரி நடந்திருக்கு, அயன்மேனோட ஆர்ஜின் ஸ்டோரி மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ இந்த டேவிட் சொல்கிறான், இதெல்லாம் சுத்த பைத்தியகார்த்தனும், என்ன இது சும்மா சும்மா காமிக் காமிக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ அந்த இடத்துல வந்து ஜார்ஜ் இருக்கான், ஜார்ஜ் வந்து வேற ரூமில் இருப்பான். இப்போ அந்த ஜார்ஜ் வந்து ஏதோ ஒன்று எடுக்கிறத இந்த டேவிட் பார்க்குறான். இப்போ உடனே ஓடி போய் அவனை பிடிச்சி அட்டாக் பண்ணி என்னடா எடுத்த என்னடா எடுத்தேன்னு காமிக்கிறான், கேட்குறான். இப்போ அவன் பார்த்தா கேக்கு எடுத்து காட்டுறான், நான் கேக்கு தான்டா எடுத்தேன் அப்பா, அவன் தானே எங்கள் அப்பா அப்படின்னு சொல்கிறான். காஸ்மே காட்டுறான், இவன் தான் ஜார்ஜ், இவன் தான் என்னோட பையன், இவன் வந்து உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பான், என்ன இவன் தான் இனிமேல் உன்னோட பார்ட்னர் அப்படின்னு சொல்கிறான். கற்பனை ரெண்டு பேர் காலையில் போயிட்டுருக்காங்க. இந்த ஜார்ஜ் எதுக்காக சேர்த்துட்டாங்கன்னா, இந்த சீரியல் கில்லர் காமிக் புக்ஸில் வர ஆர்ஜின் மாதிரி தான் கொலை பண்ணுறான். இந்த ஜார்ஜுக்கு வந்து காமிக் புக்ஸ் தான் பிடிக்கும், ரொம்ப தெரியும் காமிக் புக்ஸ்னால் 100% தெரியும். அதனால இவன் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பான்னு சொல்லிட்டு இவன் வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். இப்போ அந்த மியூசியமுக்கு போயிட்டு உனக்கு ஏதாவது தெரியுதா பாரு அப்படின்னு சொல்கிறான். இப்போ அவன் சுற்றி முற்றி பார்க்குறான். இப்போ போய் சொல்கிறான், அங்கே பாரு அந்த கத்தி இருக்கு இல்லையா, அது வந்து கில்பில் படத்தில் வர்றது ஷிங் ஷிக் அப்படின்னு காமிக்கிறான். இப்போ அந்த இடத்துக்கு போயிட்டு இது வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸில் வர வாள் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறான். இப்போ ஒரு இடத்த பார்க்குறான், ஓ மை காட் வாடான மினிட் அப்படின்னு சொல்கிறான். என்னென்னு போய் பார்த்தாக்கா இதில் இருக்கிற எல்லா ஆயுதங்களும் லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் படத்தில் வரும், ஆனால் இந்த ஆக்ஸை தவிர அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆக்ஸை காமிக்கிறான். இப்போ அந்த ஆக்ஸை கொண்டு போய் ஃபாரன்சிக் லேபில் டெஸ்ட் பண்ணுறாங்க, ஆனால் அதில் இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இல்லை, இது வேற ஒருத்தரோடது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ டேவிட் இந்த ஜார்ஜோட காமிக் புக் ஸ்டோருக்கு வரான். அந்த இடத்துல இந்த ஜார்ஜ் வந்து இந்த டேவிட்க்கு ஒரு சில காமிக் புக்ஸ் கொடுக்குறான், இந்த காமிக் புக் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொடுக்குறான். அந்த டைமில் இந்த நார்மா பொண்ணு வந்து அங்கே ட்ரெஸ்ஸு போட்டுட்டு இந்த மூவிஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கான். அந்த டைமில் நம்ம ஹீரோ போகிறாரு, நம்ம ஹீரோவை சரியாக வச்சு கலாய்ச்சி விட்டுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ அங்கேருந்து வந்துடுறாரு. இப்போ பாக்ஸிங் போயிட்டு ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு அந்த காமிக் புக்ஸை படிச்சுட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ டேவிடுக்கு இந்த சூப்பர் ஹீரோஸ்னாலே பிடிக்காது, இந்த சூப்பர் ஹீரோஸ் மேலெலாம் நம்பிக்கை இல்லை. ஸோ அதனால் அவருக்கு படிக்கவே முடியல, அது எல்லாத்தையும் தூக்கி போட்டுறாரு கோவத்தில். ஏதோ ஒரு இடத்துல எமர்ஜென்சின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறான். இப்போ அந்த இடத்துக்கு இந்த ஜார்ஜையும் கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறான் அவன். அதே மாதிரி நம்ம ஜார்ஜையும் கூட்டிகிட்டு இந்த டேவிட் போகிறாரு. அதுக்கப்புறம் அந்த எமர்ஜென்சின்னு சொன்னாங்களே அந்த இடத்துக்கு போகிறாங்க. இப்போ அந்த இடத்துல போலீஸ் எல்லாம் நின்றுட்டுருக்காங்க, என்னென்னு போய் கேட்குறாரு இந்த டேவிடு. இந்த இடத்துல ரெண்டு நாளாக புகை வந்துட்டு இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இப்போ உடனே மேலே போகிறாங்க. இப்போ உள்ளே போகலான்னு பார்த்தா அங்கே இருக்க போலீஸ் எல்லாம் நம்ம டேவிடை உள்ளே விட மாட்டேங்கிறாங்க, வாரண்ட் இருந்தால் தான் விடுன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த நார்மா வந்து வேறு வழியாக கூட்டிகிட்டு போகிறான். இப்போ உள்ளே போய் பார்த்தா எதுவுமே காணும். இப்போ ஒருத்தன் ஒரு இடத்துலேருந்து கத்துறான், அந்த இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடத்துக்கு போய் பார்த்தா அவனை ஒரு பாக்ஸுக்குள்ளே கட்டி போட்டு நெருப்பு பற்றி வச்சுருக்காங்க. இப்போ இந்த நார்மா போய் காப்பாற்றுறான் அவனை. அப்போ இந்த ஜார்ஜ் சொல்கிறான், என்னென்னா ஃபேண்டாஸ்டிக் ஃபோரில் வர ஃபயர்மேனோட ஆல்ஜின் இதுதான், இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு அவன் சொல்கிறான். இப்போ அதுக்கும் இதுவும் கரெக்டாக சிங்க் ஆகுது. இப்போ இந்த பாடியை ஃபாரன்சிக் ஆஃபீஸுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ அந்த புருகேரா ஃபாரன்சிக் ஆஃபீஸர் இருக்கார் இல்லையா, அவர் சொல்கிறாரு இவனை வச்சு ஏதோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க, மூணு நாளாக இப்படி வச்சு இது பண்ணியிருக்க கொடுமைப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு அவர் சொல்லிகிட்டு இருக்காரு. இப்போ இந்த நார்மாவும் இந்த டேவிடும் இந்த கேஸை பற்றி பேசி சண்டை போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்துட்டு இருக்கும்போது இந்த நார்மா சொல்கிறான், இந்த காஸ்மேக்கு கேன்சர் இருக்குன்னு, அதாவது இந்த ஜார்ஜோட அப்பாவுக்கு கேன்சர் இருக்குன்னு சொல்கிறான். அவன் வந்து கேட்குறான் எந்த மாதிரியான கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான், இது வந்து குணப்படுத்த முடியாத ஒரு கேன்சர் அப்படின்னு அவன் சொல்கிறான். இது வந்து ஜார்ஜுக்கு தெரியுமா அப்படின்னு இந்த டேவிட் கேட்குறான். இல்லை தெரியாதுன்னு அவள் சொல்கிறான். இன்னும் கொஞ்ச நாளாக இந்த காஸ்மே ரிட்டையர் ஆக போகிறாரு. அப்போ இந்த இந்த டேவிட் சொல்கிறான், என்னென்னா இந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இன்றைக்குமே ரிட்டையர் ஆக மாட்டாங்க, அவங்க எப்போ சாகுறாங்களோ அப்போ தான் அவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு அவன் சொல்கிறான். வா டெய்லாக் சூப்பராக இருக்குது, எந்த மூவியில் இந்த இடத்த அப்படின்னு அவன் கேட்டுட்டு வந்துட்டு இருக்கான். இப்போ ஜார்ஜ் வந்து வீட்டில் விட சொல்கிறான், அங்கே உட்காந்துட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் டே இந்த டேவிட் வந்து இந்த ஜார்ஜோட வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போய் பார்த்தா யாருமே இல்லை, காஸ்மே மட்டும் தான் இருக்காரு. காஸ்மே வந்து சொல்கிறாரு, மேலே ரூமில் ஜார்ஜ் இருக்கான், அவனை போய் பாருன்னு சொல்லிட்டு இவரும் போய் பார்க்குறாரு. ரூமில் கதவு தட்டி பார்க்குறாரு, ஆனால் கதவு திறக்கலை யாரும். இப்போ அவர் ஓப்பன் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. இப்போ போய் பார்த்தா இந்த ஜார்ஜ் வந்து ஹெட்ஃபோன் போட்டு மியூசிக் கேட்டுகிட்டு இருக்கான். இப்போ அந்த ரூம்லலாம் பார்த்தா வெறும் சூப்பர் ஹீரோஸோட டாய்ஸே தான் இருக்குது. அப்புறம் இன்னொரு கபோர்ட் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே பான் வீடியோஸ் எல்லாம் இருக்குது, பான் வீடியோஸோட கேசட் இருக்குது. இப்போ ஜார்ஜ் பார்த்துட்டு எதுக்காக நான் ரூமுக்கு வந்தேன், என்னை கேட்காம எதுக்கு வந்தேன் அப்படின்னு கேட்குறான். ஏய் உன்னை கேட்டுட்டேன், நீ தான்டா ஹெட்ஃபோன் போட்டு மியூசிக் கேட்டுருந்து அப்படின்னு சொல்கிறான் இவன் ஜார்ஜ். அதுக்கப்புறம் லஞ்சு சாப்பிட்றாங்க இந்த ஜார்ஜும் டேவிடும் இந்த காஸ்மேவும் மூணு பேரும். அப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது இந்த டேவிடோ சொல்கிறான், உங்கள் பிரதர் தான் அவன் அப்படின்னு சொல்கிறான். என்னன்னா
ஸ்டார்டிங் சீனில் ஒருத்தர் வந்து போய் ஃபயர்மேன் காப்பாற்றிருப்பார் இல்லையா, ஃபயர் ஆக்சிடென்ட்டில் செத்து போயிருப்பார். அது வேறு யாரும் இல்லை, இந்த ஜோல்ஜோட அண்ணன் தான். அதாவது இந்த காஸ்மியோட மூத்த பையன். இப்போ அவர் வந்து செத்துக்கு ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார் இந்த டேவிடு. இப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதே மாதிரி தான் எல்லாரும் சொல்லுவாங்க அப்படின்னு ஜோர்ஜ் சொல்லிட்டு இருக்கான். இப்போ இந்த டேவிட் வந்து அவரோட ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறாரு. என்னென்னா, அவர் சின்ன வயசாக இருக்கும்போது ஒரு திருடன் வந்து அவங்க அப்பாவை கொண்டுருப்பான் காசுக்காக. இப்போ அவங்க அம்மா கத்திருப்பாங்க, அவங்க அம்மா கத்துறாங்கன்னு சொல்லிட்டு அவளையும் கொண்டுருப்பான். இப்போ டேவிடோட கண்ணு முன்னாடியே அவங்க அப்பா அவங்க அம்மா ரெண்டு பேரும் சாவச்சிருப்பான். இப்போ வந்து ஜோர்ஜ் கேட்குறான், இப்போ தான் நீ போலீஸ் ஆகிட்ட இல்லை, இப்போ அந்த கேஸ் எடுத்து நீ நடத்த வேண்டியதானே அப்படின்னு அவன் கேட்குறான். அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்னென்னா, ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு சம்மந்தப்பட்ட ஒரு பர்சனல் கேஸை ஃபைலை அவங்க தொடவே கூடாதுன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. இப்போ அவன் தானே தொடக்கூடாது, இந்த நார்மா தொடலாம்னு சொல்லிட்டு போய் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க அந்த கேஸை. ஓப்பன் பண்ணி பார்த்தா இப்போ ரீசெண்டாக நடக்குது இல்லையா, அந்த கொலைகளில் கிரைம் சீனில் கிடைச்ச எவிடன்ஸும் இப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சுல அந்த கிரைம் சீனில் கிடைச்ச எவிடன்ஸும் ஒரே மாதிரி இருக்குது. இப்போது அந்த இடத்துல டிடெக்டிவ் 33 அப்படின்ற ஒரு காமிக் புக் ரெஃபரன்ஸ் இருக்குது. இப்போது டிடெக்டிவ் 33ங்கிறது பேட்மேனோட ஆரிஜின். பேட்மேன் குட்டி பையனாக இருக்கும்போது அங்கே அப்பா அம்மாவை அவங்க கண்ணு முன்னாடியே கொலை பண்ணியிருப்பார் ஜோக்கரு. இப்போ அதே மாதிரி தான் இந்த டேவிடுக்கும் நடந்திருக்கு. இப்போ இந்த ஜார்ஜ் வந்து இந்த டேவிடை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். அது எங்கன்னா, இந்த ஆரிஜின் ஸ்டோரி இருக்கிற காமிக்ஸ் எல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அது வந்து ஒருத்தர் இல்லீகலாக விற்றுட்டு இருப்பார். இப்போ அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் அவனோட பேரை வாங்குறாங்க. அவன் பேர் என்னென்னா விக்டர் விட்டுன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ஜார்ஜை வந்து வீட்டில் போய் ட்ராப் பண்ணிட்டு அவங்க டிபார்ட்மெண்ட்டில் அந்த பேரை சொல்லி, விக்டர் விட்டுங்கிற பேரை சொல்லி அந்த அட்ரஸை சொல்கிறான். இப்போ அந்த அட்ரஸை கேட்டு அந்த இடத்துக்கு போய் பார்க்குறான். ஒரு வீடு மாதிரி இருக்குது, ஒரு சின்ன அண்டர் கிரவுண்ட் மாதிரி இருக்குது. அது உள்ள போய் பார்த்துட்டு இருக்கும்போது டார்ச் அடிச்சு, இப்போ ஒரு இடத்துல டார்ச் அடிச்சு பார்த்தாக்கா அந்த இடத்துல ஒருத்தன் செத்து போய் உட்காந்து கிடக்கான். இப்போ அந்த இடத்துல ஒரு கேஸ் ரிலீஸ் ஆகுது. இப்போ ரியலான அந்த மர்டரர் பேசுறான். இப்படி வந்து மாட்டிக்கிட்டே அப்படின்னு அந்த மர்டரர் பேசுறான். இப்போ திடீர்னு முன்னாடி வரான். இப்போ அந்த கொலகாரன் ஒரு மாஸ்க் போட்டுட்டு இருக்கான். அந்த மாஸ்க்ல இருந்து ஏதோ ஒரு கெமிக்கல் மாதிரி வந்துட்டு இருக்கு. இப்போ அவன் வியர்டா இருக்கான் பார்க்க. இப்போ நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண ட்ரை பண்றான். இப்போ பதிலுக்கு அவனும் அட்டாக் பண்ணி இப்போ ஹீரோவை பிடிச்சி அவனை கொல்லலான்னு ட்ரை பண்ணும்போது அந்த இடத்துக்கு நார்மா வந்து அவனை காப்பாற்றுறான். இப்போ அவனை அடித்து போட்டு அங்கேருந்து காப்பாற்றலாம் ட்ரை பண்ணுறான். ஆனால் அவன் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போயிடுறான் அந்த கொலகாரன். இப்போ நம்ம ஹீரோவை மட்டும் கூட்டிகிட்டு வெளியே போகிறான். இப்போ நம்ம ஹீரோ அடிபட்டு ஆம்புலன்ஸில் உட்காந்துட்டு இருக்கான். இப்போ உட்காந்துட்டு இருக்கும்போது ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி பேசும்போது ரெண்டு பேர் கிஸ் பண்ணலான்னு போகிறாங்க. அப்படி கிஸ் பண்ண போகும்போது அந்த ஜோர்ஜ் வந்துடுறான். அதுக்கப்புறம் ஃபாரன்சிக் லேபில் போய் பார்க்குறாங்க. அங்கே ஒருத்தன் செத்து கிடந்தான் இல்லையா, அவன் தான் உண்மையான விக்டர் வீடு. அவனோட ஐடி வச்சு தான் அந்த கொலகாரன் கொலை பண்ணிட்டு இருந்திருப்பான். இப்போ அது தெரிஞ்சு போச்சு. இப்போ ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே வராங்க ரெண்டு பேரும். இந்த டேவிடும் இந்த நரமும் வந்து வெளியே கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருக்குள்ள காதல் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஜார்ஜி இந்த டேவிடு இந்த நார்மா மூணு பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது இந்த டேவிட் சொல்லிடுறான் இந்த ஜார்ஜுக்கிட்ட, உங்கள் அப்பாவுக்கு கேன்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ஜார்ஜ் போய் அவங்க அப்பாவை பார்க்குறான். ரொம்ப வருத்தப்படுறான். அப்பா வாங்கப்பா உனக்கு ஹெல்ப் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டை கூட்டிகிட்டு போய் ஒரு ரூமை ஓப்பன் பண்ணி காட்டுறான். அந்த ரூமில் பார்த்தா ஒரு சூட்டு இருக்குது. இது எந்த சூட்டுன்னா, ஸ்டார்டிங்கில் அங்கே அண்ணன் இந்த ஜார்ஜோட அண்ணன் போய் ஒரு இடத்துல இறந்து போயிருப்பான் இல்லையா, அவன் இப்போ அவன் போட்டுட்டு இருந்த சூட்டு தான். அந்த சூட்டு போய் எப்படியோ கண்டுபிடிச்சி வாங்கிட்டு வந்துருப்பான். இப்போ அதை வந்து ஒரு சூப்பர் ஹீரோ சூட்டாக அவன் நினைக்கிறான் இந்த ஜார்ஜ். இப்போ அந்த ஊரில் இந்த காமிக் புக் சம்மந்தமாக 10th anniversary நடக்குது. அதனால அந்த ஊரில் இருக்கிற எல்லாரும் சூப்பர் ஹீரோ சூட்ஸ் எல்லாம் போட்டு சுற்றிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ டேவிட் வந்து அந்த காமிக் புக் ஸ்டோருக்கு போகலான்னு ட்ரை பண்ணுறான். ஆனால் ஒருத்தன் இந்த தோடு படத்தில் வருவான் இல்லையா, அவன் மாதிரி ஒருத்தன் வெளியே நின்றுட்டு விடமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா சூப்பர் ஹீரோ சூட்டு போட்டால் தான் உள்ளே விட முடியும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். இப்போ டேவிடு ஏதோ ஒரு கெடைச்ச சூட்டை போட்டுட்டு வந்து இந்த ஜார்ஜ் கிட்ட பேசுகிறான். இந்த சூட் நல்லா விடவுனுங்க அப்படின்னு ஜார்ஜ் சொல்கிறான். அதுக்கப்புறம் இந்த ஜார்ஜ் சொல்லிட்டு இருக்கான், அந்த கில்லருக்கு இந்த கொலை பண்ணுறான் இல்லையா, அந்த கில்லருக்கு அவன் நினச்சது கிடைக்கலன்னா இப்போ அந்த ஹீரோவோட சம்மந்தப்பட்டவங்க அவங்க பிடிச்ச ரொம்ப பிடிச்சவங்க யாராவது கொலை பண்ணிவிடுவான் அப்படின்னு ஜோல் சொல்லிட்டு இருக்கான். இப்போ இந்த பக்கம் இந்த காஸ்மே ஆஃபீஸில் ஏதோ ஒன்றத்தை கண்டுபிடிக்கிறாரு. இப்போ அந்த கண்டுபிடிச்ச ஆதாரத்தெல்லாம் ஒரு காரில் வச்சு கொண்டு போயிட்டு இருக்காரு. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒருத்தன் வந்து அவனை அட்டாக் பண்ணி இந்த காஸ்மையை கடத்திட்டு போகிறான். இப்போ இந்த நார்மா வந்து சொல்கிறான் இந்த டேவிட் கிட்ட, யாரோ அவரை அட்டாக் பண்ணி அவரை கடத்திட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த டைமில் இந்த டேவிடுக்கு ஒரு கால் வருது. அந்த காலில் பேசுறது யாருன்னா அந்த சீரியல் கில்லர் தான். நான் தான் காஸ்மையை கடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த ஷாப்பில் அந்த காமிக் புக் ஸ்டோரில் இந்த எல்லாரும் மயக்கம் போட்டு கீழே விழுறாங்க. என்ன பண்ணுன்னு இந்த டேவிட் கேட்குறான். அது ஏதோ போலநாய்டுங்கிற ஒரு கெமிக்கலை அவங்க குடிக்கிற ஜூஸில் கலந்து வச்சுருக்கான். இப்போ அந்த கொலைகாரன் ஒரு இடத்தோட அட்ரஸ் சொல்லி, இந்த இடத்துக்கு நீ மட்டும் வா, எந்த ஒரு போலீஸும் தேவையில்லை, யாரும் தேவையில்லை, நீ மட்டும்
ஒருத்தன் தனியாக வா அப்படின்னு சொல்கிறான். இப்போ நம்ம ஹீரோ தனியாக போகலான்னு ட்ரை பண்ணுறான், ஆனால் இந்த நார்மா விட மாட்டேங்கிறான், நானும் வரேன்னு சொல்கிறான். அப்புறம் இந்த ஜார்ஜ் வந்து நீங்கள் எப்படி வேணால் போங்க, ஃபஸ்ட்டு ஒரு நிமிஷம் என் கூட வா டேவிட் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறான். கூட்டிட்டு போய் ஒரு சூட்டை காமிக்கிறான், அது எந்த சூட்டுனா அங்கே அண்ணனோட சூட்டு தான், அந்த சூட்டு நீயே போட்டுக்க அப்படின்னு சொல்கிறான். இப்போது இந்த டேவிட் வந்து பேட்மேன் மாதிரி அந்த சூட்டெல்லாம் போட்டுக்கிறான். இப்போ இந்த பக்கம் அந்த கொலகாரன் இந்த காஸ்மேவை கட்டி போட்டு வச்சிருக்கான். அப்படியே ரெண்டு பேரும் பேசிகிட்டே இருக்காங்க. பேசிகிட்டே இருக்கும்போது அவனோட மாஸ்க்கை கழுட்டுறான். இப்போ மாஸ்க்கை கழுட்டி பார்த்தா இது வேறு யாரும் இல்லை, அந்த புருகேரா தான். அந்த ஃபாரன்சிக் லேப்லாம் ஒருத்தன் இருப்பா இல்லையா, அந்த புருகேரா தான் இவன். எப்படி கண்டுபிடிச்சா அப்படின்னு அவன் இந்த காஸ்மேவை பார்த்து கேட்குறான். இந்த விக்டர் வீட்டு காணவன் போயிட்டான்னு ஒருத்தர் ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு, அது வேறு யாரும் இல்லை, இந்த ஜோனாதன் புருகேரா தான், அதாவது நீ தான் அப்படின்னு அவன் சொல்கிறான். எப்படி தான் கண்டுபிடிச்சான் போல. இப்போ இந்த புருகேரா வந்து இது வந்து ஊழல் நாடு, இங்கே வந்து ஜஸ்டிஸ்க்கெல்லாம் நியாயத்துக்கெல்லாம் எந்த மரியாதையும் இல்லை அப்படின்னு இந்த சிஸ்டம் பற்றி தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இந்த ஊருக்கு நான் ஒரு சூப்பர் ஹீரோ கொடுக்குறேன்னு பார்த்தேன் அப்படின்னு இந்த புருகேரா சொல்லிட்டு இருக்கான். என்ன சூப்பர் ஹீரோ என்னடா சின்ன குழந்தை பேசினுக்கிறேன், இது வந்து முட்டாள்தனம் அப்படின்னு இந்த காஸ்மி வந்து சொல்லிட்டு இருக்காரு. இந்த பக்கம் இந்த டேவிடும் இந்த நார்மாவும் காரில் வந்துட்டு இருக்காங்க. காரில் வந்துட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு பிரச்சனை போல காரில். இப்போ இறங்கி என்னன்னு பார்க்க சொல்கிறான் இந்த நார்மாவை. இப்போ நார்மா இறங்கி பார்க்குறா என்னன்னு. இப்போ காரை ஓட்டிட்டு போகிறான் இந்த டேவிடு. இப்போ கால் பண்ணி எதுக்காக இப்படி பண்ணுற, சரி நீ எப்படி வேணா போ, ஆனால் வரும்போது உயிரோடவா, நீ உயிரோட தான் வரணும் அப்படின்னு சொல்கிறா. இந்த பக்கம் இந்த காஸ்மிக் கேட்டுட்டு இருக்காரு அந்த புருகேரா கிட்ட, எதுக்காக இன்னசென்ஸ் எல்லாம் கொலை பண்ணுறேன்னு சொல்லிட்டு, எதுக்காக டேவிடோட அப்பா அம்மா கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த புருகேரா சொல்கிறான், இந்த டேவிடோட அப்பா அம்மா கொலை பண்ணது நான் இல்லை, அந்த டேவிடோட அப்பா அம்மா கொலை பண்ணது வேறு யாரோ, ஆனால் நான் கொலை பண்ணாமட்டு செட் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறான். அதாவது வேறவனா ஒருத்தன் பண்ண கொலைக்கு நீ கிரெடிட் எடுத்துக்கிற அப்படின்னு இந்த காஸ்மிக் கேட்குறான். ஆமான்னு அவன் சொல்கிறான். ஆனால் நீ கொலை பண்ணதான் நினச்சி அவன் டேவிட் வந்துட்டு இருக்கானே அப்படின்னு அவன் சொல்கிறான். அதுதான் நானும் எதிர்பார்த்தேன்னு இந்த புருகேரா சொல்கிறான். இப்போ கட் பண்ணால் இங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் இந்த புருகேரா வந்து பேசிக்கிட்டு ஆசிட்டுக்குள்ளே மூஞ்சை விட்டு மூஞ்சை கொடூரமாக மாற்றிக்கிறாரு. இப்போ அந்த மாஸ்க்கை போட்டுட்டு நின்று பேசிட்டு இருக்காரு. அந்த டைமில் நம்ம ஹீரோ டேவிட் வராரு. இப்போ நம்ம டேவிடு கதவை திறந்துட்டு கண்ணை காமிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு. இப்போ அந்த புருகேரா வந்து என்ன பண்ணுறான்னா அந்த காஸ்மாவை கொலை பண்ணிடுறான். இப்போ நம்ம ஹீரோ வந்து ரொம்ப வருத்தப்படுறாரு. இப்போ அந்த டைமில் அப்படியே எழுந்திரிச்சு இந்த புருகேராவை பார்க்குறாரு. இப்போ என்ன எதுக்காக கொலை பண்ணேன்னு கேட்க போகிறேன், எதுக்காக காஸ்மாவை கொலை பண்ண கேட்க போறேன், ஏன நான் ஈவில், ஏன என்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு தயாராகிறான். இப்போ நம்ம ஹீரோவும் போயிட்டு அவங்க கூட சண்டை போடுறான். இப்போ ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அங்க ஒரு பிரிட்ஜ் மாதிரி தான் இருக்கும், அந்த பிரிட்ஜ் மாதிரி தான் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. கீழே வந்து ஒரு பாயில பெரிய அண்டால ஆசிட் தண்ணி இருக்கும். இப்போ நடந்த சண்டையில நம்ம ஹீரோ வந்து அந்த புருகேராவை டிஃபீட் பண்ணிடறான். இப்போ அந்த பிரிட்ஜை பிடிச்சிட்டு அவன் வந்து புருகேரா வந்து கெஞ்சிட்டு இருக்கான், என்னை விட்டு நான் வந்து தப்பு பண்ணிட்டேன் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோ வந்து அவனை கீழே தள்ளி விடுறான். அவன் போய் அப்படியே அந்த ஆசிட்ல விழுந்து அங்கே செத்து போறான். இப்போ அந்த காஸ்மேக்கு ஃபியூனரலும் நடக்குது. இப்போ அதுக்கப்புறம் இந்த புருகேரா தான் கொலை பண்ணான்னு வேற யாருக்கும் தெரியாது, பூமி மேல இருக்கிற யாருக்கும். இப்போ நம்ம ஹீரோவும் அப்புறம் இந்த நார்மா இந்த ஜோர்ஜ் மூணு பேரும் சேர்ந்துட்டு எதுக்காக இந்த கொலைகள் நடந்தது, இந்த புருகேரா எங்க போனாரு அப்படின்னு சொல்லிட்டு தேட்டிட்டு போயிருப்பாங்க. அப்படி தேடும் போது இங்க ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருப்பாங்க. என்னன்னா ஒரு ரூம், அந்த இடத்துல ஃபுல்லா கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த கம்ப்யூட்டர்ஸ் மூலமா டீப் வெப் ஆக்சஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம போலீஸ் ரெக்கார்டில் இருக்கிற எல்லா கிரிமினல்ஸோட ஃபைல்ஸும் அதில் இருக்கும், அந்த இடத்துல இருக்கும். ஒரு சூப்பர் ஹீரோக்கு தேவையான எல்லா விஷயமும் அந்த ரூமில் இருக்குது. இப்போ நம்ம ஹீரோ டேவிட் வந்து பேட்மேன் மாதிரி சூட்டெல்லாம் போட்டுட்டு நின்றுட்டு இருக்காரு. இப்போ இந்த இடத்துல இந்த படத்தை முடிக்கிறாங்க. சரி, இந்த படத்தோட எண்டிங் பற்றி பார்க்கலாம் வாங்க. புருகேரானு ஒருத்தர், அவருக்கு காமிக் புக்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும், இந்த சூப்பர் ஹீரோஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அந்த டைமில் தான் இந்த ஊரில் ரொம்ப கிரைம்ஸ் எல்லாம் அதிகமாக நடக்குது. இந்த புருகேரா வந்து நம்ம ஊருக்கு ஒரு சூப்பர் ஹீரோ இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ தான் இந்த டேவிட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வராரு டிடெக்டிவாக. அப்போ இந்த டேவிடோட பேக் ஸ்டோரி பார்க்கும்போது பேட்மேனோட ஆரிஜின் ஸ்டோரி மாதிரி அங்கே அப்பா அம்மா செத்துருப்பாங்க. இப்போ இந்த புருகேரா முடிவு பண்ணுறாரு, இந்த டேவிட் வந்து நம்ம ஊருக்கு ஒரு பேட்மேனாக இருப்பான்னு சொல்லிட்டு. இந்த டேவிட ஒரு சூப்பர் ஹீரோவாக பூஸ்ட் பண்ண அந்த இடத்துல அந்த ஊரில் நிறைய கொலைகள் பண்ணுறாரு. அப்படி கொலை பண்ணுறவங்க எல்லாரும் நல்லவங்க இல்லை, கெட்டவங்க, கிரிமினல்ஸ். ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை, அவன் கொலை பண்ணிகிட்டே இருக்காரு இந்த டேவிடை ஒரு சூப்பர் ஹீரோவாக மாற்ற. ஆனால் நம்ம டேவிடுக்கு இந்த சூப்பர் ஹீரோஸ்னாலே பிடிக்கும், இந்த காமிக்ஸ்னாலே பிடிக்காது. இந்த புருகேரா வந்து இந்த டேவிடோட அப்பா அம்மாவை இந்த கொலகரம் தான், இந்த புருகேரா தான் கொலை பண்ணா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஃபைல் சாலண்ட் செட் பண்ணுவார், அந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுவார். இப்போ அதனால நம்ம ஹீரோ டேவிட் வந்து சூப்பர் ஹீரோவாக மாறுவான்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. ஆனால் அவர் இந்த சூப்பர் ஹீரோஸ் மேலே நம்பிக்கை இல்லை. அப்போ தான் இந்த காஸ்மேவை கடத்துறாரு. இந்த காஸ்மேவை கடத்துறது மூலமாக சூப்பர் ஹீரோவாக மாறி அந்த இடத்துக்கு வருவான்னு நம்புகிறாரு இந்த புருகேரா. அப்படி வரும்போது தான் இந்த காஸ்மேவை கொலை பண்ணுவார். இந்த காஸ்மேவை எதுக்காக கொலை பண்ணுவார்னா, இந்த காஸ்மேவுக்கு தெரியும் இந்த டேவிட் இந்த கொலகரன் யாருன்னு, இந்த புருகேரா தான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவர் அப்படியே விட்டுட்டுமா இந்த புருகேரா பற்றி எல்லாமே எல்லா விஷயம் தெரிஞ்சிடும்,
இப்போ அந்த ஹீரோ வந்து சூப்பர் ஹீரோவாக மாறமாட்டான் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த காஸ்மியை கொலை பண்ணுறது மூலமாக இன்னும் அவனுக்கு பூஸ்டப்பாக இருக்கும், இன்னும் இந்த டேவிடுக்கு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும், அப்போ நம்ம ஊருக்கு ஒரு சூப்பர் ஹீரோ கிடைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த காஸ்மியை கொலை பண்ணியிருப்பார். இந்த புருகரை நினச்ச மாதிரியே நம்ம ஹீரோ ஒரு சூப்பர் ஹீரோவாக மாறிடுறாரு. இப்போ அதே மாதிரி இந்த சூப்பர் ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி அந்த இடத்துல நிறைய கம்ப்யூட்டர்ஸ் ஃபீல் டீட்டெயில்ஸ் எல்லாம் விட்டுட்டு போயிருப்பாரு. இது வந்து புருகேராக்கு ஒரு முடிவாக இருந்தாலும் இந்த டேவிடுக்கு இதுதான் ஆரம்பம். இதுக்கப்புறம் பால் டூ பால் த்ரீன்னு இந்த படம் தொடரலாம். இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸை பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, மறக்காமல் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.